ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம வீடு. நான் உங்கள் சிவா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஸ்பேசிங் சைட்டில் ஈஸ்பேசிங் பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு 3.6 செண்டில் 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்க ஒரழகான 3BHK டியூப்ளக்ஸ் செமி ஃபர்னிஷ்டு வீட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஹைலைட்டாக என்ன அமைஞ்சிருக்குன்னா, ஃப்ரண்ட் சைடில் பால்கனி கொடுத்து ஸ்ட்ரைப் டிசைன், டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க், ஜியோமெட்ரிக் டிசைன்லாம் கொடுத்து மல்டி கலர் காம்பினேஷனில் செம்ம அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கும் ஸ்பேசிஸான பிளானோட 3BHK வீடாக உருவாக்கி ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே வீடு ஃபுல்லாமே பண்ணியிருக்க இந்த வீட்டோட இன்டீரியர் ஒர்க்கும் இந்த வீட்டோட ஹைலைட் அண்டு ஸ்பெஷாலிட்டியாக அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ப்ரைஸ், லொக்கேஷன், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிற வீட்டை கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீடு கட்டுறக்காக யூஸ் பண்ணியிருக்க லேண்டோட அளவு 27x58 அளவில் அமைஞ்சிருக்க 3.6 செண்ட் பில்டிங்கை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரோட சேர்த்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்ட் அண்ட் சைடில் சின்னதாக ஒரு கார்டன் கொடுத்து எலிவேஷன் ஃபுல்லாமே நிறைய டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க்கும் ஸ்ட்ரைப் டிசைனும் ஜியோமெட்ரிக் டிசைனும் கொடுத்து மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் ஃப்ரண்ட் அண்ட் சைடில் பெரிய பால்கனியும் கொடுத்து எலிவேஷனை செம்மழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே என்ட்ரன்ஸ்லேயும் பெரிய மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னே இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட பார்க்கிங் ஏரியா. அளவு 11x21. இந்த பார்க்கிங் ஏரியா ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கிங் டைல்ஸ் கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே வால் ஃபுல்லாமே ஸ்டோன் கிளேடிங் டைப்பில் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் அமைஞ்சிருக்க செட்பேக் ஏரியா. இதே மாதிரி வீட்டை சுற்றியுமே தாராளமாக நடந்த அளவுக்கு செட்பேக் ஏரியா கொடுத்து காம்பவுண்ட் வால் அமைச்சிருக்காங்க. இந்த செட்பேக் ஏரியாவுக்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக CCTV கேமராவும் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க. வீட்டோட வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக போர்வெல்லும் சம்பும் இதே பார்க்கிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இது வீட்டோட ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க செட்பேக் ஏரியா. 7x கொடுத்துருக்காங்க. இந்த செட்பேக் ஏரியாலேயே சின்னதாக ஒரு கார்டன் செட்டப் பண்ணுறக்கான ப்ரொவிஷனும் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம கார்டன் செட்டப் பண்ணும்போது க்ரீனரியா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த டோர், 2 படிக்கெட் கொடுத்து கிரனைட் ஒர்க்கும், டோரில் வர நலவு கதவு ரெண்டத்தையுமே டீக்குள்ள ஃப்ரெஞ்ச் டோர் டைப்லையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னே இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா. அளவு 16x17. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட லிவிங் ஏரியாவை லிவிங் கம் டைனிங் மாதிரி லேட்டஸ்ட் மாடலை பிளான் பண்ணியிருக்காங்க. ஹால் நல்லா பெரிய வசதியான ஹாலாகவே அமைஞ்சிருக்கு. இங்கே ப்ராப்பரான வென்டிலேஷன் கிடைக்கிறக்காக பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோவை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கிடைக்கிற வெளிச்சத்தை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஒயிட் கலரில் கிளாஸி ஃபினிஷிங்கில் வெட்டிஃபை டைல்ஸும், அதுக்கு மேட்சிங்காக வால் ஃபுல்லாமே பெயிண்டிங் ஒர்க்கும், சீலிங்க்கு அழகான ஜிப்சம் போர்ட் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் கொடுத்து அதில் ஸ்ட்ரிப் லைட், ஸ்பாட் லைட், டிசைனர் லைட்னு சொல்லிட்டு நிறைய விதமான லைட் ஒர்க் பண்ணி செம்ம அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியே இந்த வீட்டோட மல்டிமீடியா டிவினிட்டும் ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர் காம்பினேஷனில் பேஸ் யூனிட் ஷோகேஸ் யூனிட்டோட ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது இந்த லிவிங் ஏரியாலேயே ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட பூஜா ரூமோட டோர். பூஜா ரூமோட டோருக்கு அழகான லேசர் கட் டிசைனில் டபுள் டோர் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட பூஜா ரூமோட அளவு 4x5.25. இங்கே பேஸ் யூனிட்ஸும், சீலிங்கில் பிளாஸ்டர் பாரிஸில் கார்னரிங் அண்ட் சென்டர் டிசைன் கொடுத்து அதில் அழகான டிசைனர் லைட்டும் மாட்டியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததான் பூஜா ரூமுக்கு அட்ஜசண்டாகவே வீட்டோட கன்னி மொழியில் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர் பார்க்குறோம். இந்த வீட்டில் வர பெட்ரூமோட டோருக்கெல்லாமே ஸ்டீல் பீடிங் டிசைன் கொடுத்த அழகான உட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். 11x16 அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வென்டிலேஷனுக்காக ரெண்டு பெரிய உட்டன் விண்டோவும், சீலிங்கில் கார்னருக்கு ஃபுல்லாமே ஸ்பாட் லைட் ஒர்க்கும், வாலில் டிசைனர் லைட்டும், ஸ்டோரேஜுக்கு ஒன் சைடு வால் ஃபுல்லாமே 2-டோர் டைப்பில் வார்ட்ரூப்பும், மேலே வர RCC லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி இந்த பெட்ரூமை அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக இந்த பெட்ரூமில் ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் அட்டாச் டாய்லெட்கும் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம். 5x4.25. இங்கே ஒரு அழகான ட்ரெஸ்ஸிங் யூனிட்டை வார்ட்ரூஃபோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அட்ஜசண்டாகவே இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட்கும் பாத்ரூமோட டோர் அமைஞ்சிருக்கு.
பெட்ரூமோட டோர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே பாத்ரூமோட டோரும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5x7. இங்கேயும் பெட்ரூமோட வார்ட்ரூப் அண்டு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் க்ளோசட் டைப். பாத்ரூமுக்கு தேவையான எல்லா விதமான சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே பிராண்டட் சானிட்ரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்க டைனிங் ஸ்பேஸ். இதை ஓப்பன் லிவிங் கம் டைனிங் ஸ்பேஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறதுனால இந்த பிளானிங் ஒரு லேட்டஸ்ட் மாடல் மாதிரி லுக்கை கொடுத்துருக்கு. இங்கேயும் சீலிங்க்கு அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் பேஸ் கேபினெட்ஸோட கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவை தாண்டி இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர். அக்னி மூலையில் வாஸ்துபடி அமைஞ்சிருக்க கிச்சன் ஸ்பேஸ். இந்த கிச்சன் ஸ்பேஸ்க்கு போகிற வழியில் இருக்க ஓப்பனிங் ஆர்ச்சுக்கு உட்டன் பேனலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட கிச்சனோட அளவு 10x10. இங்கே ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக்கில் மேட் ஃபினிஷிங் வெட்டிஃபைட் டைல்ஸும் வாலில் கிளாசி ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப்க்கு கிரனைட் ஒர்க்கும் சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாடுலர் கிச்சனுங்கிறனால கவுண்டர் டாப்க்கு கீழே வர ஸ்பேஸில் ஃபுல்லாமே பேஸ் யூனிட்ஸும் அது போக டால் யூனிட்ஸ் வால் யூனிட் ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லாஃப்ட் கபோர்டு ஒர்க் இது எல்லாத்தையுமே ஒரு டார்க் சாண்டில் லைட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இது போக இங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் சிமினியும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டேர்கேஸ். லிவிங் ஏரியாவோட சவுத்தன் சைடில் டிவி யூனிட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேர்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிரனைட் ஒர்க்கும் ஹேண்ட்ரெயில்ஸை எஸ்எஸ்டிலையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா இந்த வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியா அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட அளவு 16x17. இங்கேயும் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே ஃப்ளோரிங்க்கு கிளாசி ஃபினிஷிங்கில் வெட்டிஃபைட் டைல்ஸ் வாலில் லைட் கலர் பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி இந்த லிவிங் ஏரியாவில் நிறையா டிசைனர் லைட்டும் ஹேங்கிங் லைட்டும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கு. இது டிவி யூனிட் வால் மவுண்டட் டைப்பில் பண்ணியிருக்காங்க. டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ட்ராவர்ஸோடு கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக நீட்டாக இருக்குது. இந்த ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட வெஸ்டர்ன் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஏரியா. அளவு 4x5.5. இங்கே டிட்டர்ஜென்ட்லாம் ஸ்டோர் பண்ணுறக்காக வால் கேபினெட்ஸும் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட அளவு 11x16. இதையும் மாஸ்டர் பெட்ரூமாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. கார்னரில் ஸ்டடி டேபிளும் ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே உட்டன் லுக்கில் மேட் ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸும் ஸ்டோரேஜுக்காக 2-door டைப்பில் வார்ட்ரூஃபும் ஆர்சிசி லெஃப்ட்டுக்கு ஃபுல்லாமே லெஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இங்கேயே ட்ரெஸ்ஸிங் ரூமும் அமைஞ்சிருக்கு. வார்ட்ரூஃபோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் வழியாக இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 5x8. இங்கேயும் அழகான கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வர எல்லா டாய்லெட் கம் பாத்ரூம்லையுமே தேவையான கிளாசெட் ஹேண்ட் வாஷ் பேஷன் ஷவர் வால் மிக்சர் டபுள் பார் ஹெல்த் ஃபாசெட் கீசர் ப்ரொஷன் இந்த மாதிரி தேவையான எல்லா விதமான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே பிராண்டட் சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸில் மாட்டியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட ஈஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம். அளவு 10x11. இதை ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு உட்டன் லுக் மேட் ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸும்
ஸ்டோரேஜுக்கு வாட்ரூஃப் அண்டு லாஃப்ட் கபோர்டு வரைக்கும், ஸ்டோரேஜுக்கு அட்ஜசண்டாகவே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இது இந்த கிட்ஸ் பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச்ட் எலெட்கம் பாத்ரூம், 4x7. இங்கேயும் அழகான கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வெஸ்டர்ன் க்ளோசட் டைப். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேமிலி லிவிங் ஏரியாவோட ஈஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி. இந்த பால்கனியோட ஃப்ளோரிங்க்கும் கூட அழகாக மேட் ஃபினிஷிங்கில் உட்டன் லுக் வெட் ஃபை டெயில்ஸும், சீலிங்கில் பர்க்லா டிசைனும் கொடுத்துருக்காங்க. பால்கனி ஒரு டார்க் கலர் பெயிண்ட்டில் பார்க்குறக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கிருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டேர்கேஸை மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக மேலே டெரஸ் பண்ணோம்னா டெரஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே வெதரிங்காக ரெட் கலர் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இதே டெரஸில் துணி துவைக்கிறக்கான மேடை, துணி கைப்படுறக்கான ஆங்கிள், 1000 லிட்டரில் ட்ரிங்கிங் வாட்டருக்காக ஒரு டேங்க், 1000 லிட்டரில் போர் வாட்டருக்காக ஒரு டேங்க் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவழிங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து 1.5 கோடி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். மறக்காமல் இப்போ நம்ம பார்த்த வீட்டோட பிளானிங் அண்ட் டிசைனுக்கு 10 எவ்வளோ மார்க் கொடுக்குறாங்க பற்றி கமெண்ட்டில் சொல்லிடுங்க.